வட்டத்திற்கு வெளியில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைய முடியும் அந்த மாடலில் ஒரு கணக்கு செய்வோம் பதினான்காவது கணக்கு இப்போ செய்ய போகிறோம் நான்கு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைக என கேட்டிருக்காங்க இந்த கணக்கை இப்போ செய்ய போகிறோம் நான்கு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைய சொல்லியிருக்காங்க இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை குறிக்க சொல்லிருக்காங்க நான் பி என்ற புள்ளியை குறிச்சிருக்கேன் இந்த பி என்ற புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு ரெண்டு தொடுகோடுகள் வரைய போகிறோம் தொடுகோடுன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நேர்கோடானது கொடுக்கப்பட்ட வட்டத்தை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் தொட்டால் அந்த நேர்கோடு தான் அந்த வட்டத்தோட தொடுகோடுன்னு சொல்லுவோம் வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு ரெண்டு தொடுகோடுகள் வரைய முடியும் இந்த கணக்கு நம்ம செய்வோம் நான்கு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் வரைந்து கொள்வோம் ஓவை மையமாக கொண்டு நான்கு சென்டிமீட்டர் ஆரம் எடுத்திருக்கேன் ஒரு வட்டம் வரைவோம் வட்டம் வரைஞ்சாச்சு அடுத்தது வட்டத்தோட மையத்தில் இருந்து பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறிக்க போகிறேன் பதினோரு சென்டிமீட்டர் இங்கே இருக்குது பதினோரு சென்டிமீட்டரில் இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க புள்ளி வச்சு இந்த ரெண்டு புள்ளியும் இணைச்சோம்னா ஒரு கோட்டு கிடைக்கும் இந்த இடத்துல பி என பெயர் கொடுத்துருக்கேன் இந்த பி என்ற புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு ரெண்டு தொடுகோடுகள் வரையலாம் வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து கொடுக்கப்பட்ட வட்டத்திற்கு ரெண்டு தொடுகோடுகள் வரைய முடியும் இந்த ஓபி என்ற கோட்டுத்துண்டை இந்த கோட்டுத்துண்டு இருக்குது ஒரு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம் மைய கோடுனா என்னென்னு தெரியும் உங்களுக்கு இந்த ஓபி என்ற கோட்டுத்துண்டோட மையம் இந்த மையத்தில் ஒரு குத்துக்கோடு வரைய போகிறோம் பதினோரு சென்டிமீட்டர் இருக்குது பதினோரு சென்டிமீட்டரில் மையம்னா ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கும் ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டரில் ஒரு செங்குத்துக்கோடு ஒரு குத்துக்கோடு வரைய போகிறோம் இதோடய ப்ரொசீஜர் என்னென்னு பார்ப்போம் இந்த கோட்டு துண்டை பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்து இந்த கோட்டு துண்டோட மேல் பக்கமும் பக்கமும் அதே போல் பி என்ற புள்ளியிலிருந்து அளவை மாற்றாமல் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமோ ஒரு வில்லு அடுத்து இந்த விட்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல புள்ளி வச்சுக்கிடுவோம் புள்ளி வைத்து இதை இணைப்போம் நினைத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இருக்குது இந்த பக்கமும் அதே போல் ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இருக்குது மையத்தில் குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம் இந்த இடத்துல செங்குத்து கிடைக்கிது தொண்ணூறு டிகிரி இந்த இடத்துல எம் என பெயர் கொடுப்போம் இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு பதினோரு சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் தொலைவு அடுத்ததாக இந்த எம்ஐ ஆரமாக கொண்டு எம்ஐ மையமாக கொண்டு ஓஎம்ஐ ஆரமாக கொண்டு இன்னொரு வட்டம் வரைய போகிறோம் இந்த எம்ஐ ஆரமாக கொண்டு ஓஎம்ஐ ஓ எம்ஐ ஆரமாக கொண்டு ஒரு வட்டம் வட்டம் வரைஞ்சாச்சு இந்த வட்டமும் இந்த வட்டமும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி தான் இந்த புள்ளிக்கு ஏ என பெயர் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல பி என பெயர் கொடுத்துருக்கேன் இந்த இடத்து இந்த இடம்தான் தொடு புள்ளி இந்த பிஏ என்பது தான் தொடுகோடு பிஏ என்ற தொடுகோடு அதே போல் பிபி என்ற தொடுகோடு ரெண்டு தொடுகோடு வரைஞ்சாச்சு அடுத்தது இது ஆரம் ஓபி ஓஏ என்பது ஆரம் OB என்ற ஆரம் அதே போல் ஓஏ ஆரம் ஆரம் மூணு சென்டிமீட்டர் மையத்திலிருந்து பதினோரு சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ரெண்டு தொடுகோடுகள் வரையலாம் இந்த தொடுகோட்டோட நீளம் இதுதான் முக்கியமானது தொடுகோட்டோட நீளம் பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது இந்த நீளத்தை அளந்து நம்ம எழுதணும் பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் பிஏ என்ன அளவோ அதே தான் பிபி இருக்கும் மாறி வராது பத்து புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் பத்து புள்ளி இரண்டு சென்டிமீட்டர்